வாழைப்பூ வேக வைக்கிறது தண்ணியை நல்லா காய வச்சுக்கிறோம். உரைக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சமாக குடி. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாழைப்பூ உரிச்சு தான் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் சும்மா அரை விளக்காடவே எடுத்துடணும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அவர் அரை வக்காடே எடுத்துடணும். மூடி வச்சுக்கலாம்ப்பா. நாங்கள் வெந்துருச்சு. இதை வடிச்சுக்குவோம். வெங்காயம் என் அறுத்த வெங்காயத்தை இப்படி நல்லா கையிலே நுணுக்கிங்க. நல்லா தூளாக இருந்தால் அந்த வடைக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு இதில் போட்டுக்கிறோம்ப்பா. முதல் கடலைப்பருப்பை ஆட்டிக்கலாம். எவ்வளோ கிலோ தண்ணிலாம் மாட்டணும் கொஞ்சம், ஏன்னா அந்த அதில் தண்ணி இருக்கும் வாழைப்பூவில். இந்த பதத்தில் கொஞ்சம் குறவரண்டு ஆட்டிக்கலாம்ப்பா. நீ இந்த வாழைப்பூவை வேக வச்சதை தண்ணி இல்லாமல் மட்டும் போடணும். சூடாக தான் இருக்கும். அது வடிகட்டில் வச்சு வலிச்சுக்கோங்க. இந்த சூட்டோட ஆட்டினா நல்லா அரைப்படும். என்னம்மா? ஆமாடா, சூடோட ஆட்டப்பட கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும். வாழைப்பூ வடை நல்லது இப்போ உடம்புக்கு சாப்பிட்றது. சின்ன பிள்ளைகள்லாம் குழந்தையெல்லாம் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்ற கட்டி இந்த இப்படி வடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு செய்யும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய காரத்தை கொஞ்சம் குறைச்சி விடணும். என் பேரில் இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தெல்லாம் எடுத்து எடுத்து குடிச்சா அப்படியா. உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம்.
வாழைப்பூ வடை கொஞ்சம் உப்பு தூக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி சப்புன்னு இருக்கும். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா இதை ஒரு அரை மணி நேரம் அரைக்கிற வேலையை அது 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலேயும் முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டும் வித்தியாசம் இருக்குது. இதில் நல்லா ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வேகங்களில் இது கஷ்டமே. ஆனால் எப்போ டைம் கிடைக்குமோ அதை அப்போ இதை இப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. ஆட்டியாச்சுப்பா, இதை கலந்துக்கணும். என்னடி செல்லாம் கலக்கணும்? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில. சரியா? அப்புறம் அப்புறம் என்ன கலக்கணும்? பச்சை மிளகாய், வெங்காயம், அடி காஞ்சிச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலெண்ணெயே எல்லாமே யூஸ் பண்ண நல்லது. இப்போ வடைக்கு சுற்றி மிச்ச எண்ணெயும் நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம், குழம்பு ஊற்றிக்கலாம். என்னடா அம்மா சி டப்பிங்கா? என்ன பண்ணிக்கலாம்? சட்டியை மாட்டிக்கலாம், போசை வச்சுக்கலாம். போசை வச்சுக்கலாம். என்ன காஞ்சிச்சுப்பா? இல்லை தப்ப தப்பையா கொடுக்கணும். வலிக்குதுப்பா, வலிக்குது. எடுத்துக்கலாம்.